ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் ரிவ்யூ பற்றி தான். ஸோ அந்த டிஷ்வாஷரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டிஷ்வாஷரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டரோட இன்லெட் அண்ட் அவுட்லெட் வந்து இருக்கணும், அதுக்கப்புறமா ஒரு பவர் பாயிண்ட் வந்து இருக்கணும். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு வாஷிங் மிஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். இந்த டிஷ்வாஷர் வந்துட்டு பாஷோட 13 place செட்டிங் டிஷ்வாஷர். இது வந்துட்டு நான் அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 6 months கிட்டே இருக்கும். நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஷோரூமில் தான் போய் பார்த்தேன். சத்யாவில் போய் கேட்டப்போ 49,000 குறைஞ்சி வரவே இல்லை. அதுக்கப்புறமா பாஷோட ஷோரூமில் போய் பார்த்தப்போ 45,000 குறைஞ்சி வரவே இல்லை. ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கே, நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தப்போ தான் 39,500 வந்து போட்டிருந்தாங்க. அது போக பேங்க் ஆஃபர் வேறு இருந்தனால இன்ஸ்டண்ட்டாக 2,000 rupees டிஸ்கவுண்ட் ஆகி இந்த டிஷ்வாஷர் வந்துட்டு 37,500 rupees வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆன்லைனில் வாங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த பீஸை வந்துட்டு ஷோரூமில் போய் கண்டிப்பாக பார்க்கணும். முக்கியமாக ஷோரூமில் காட்டுற ப்ராடக்டோட மாடல் நம்பரும் ஆன்லைனில் இருக்க ப்ராடக்டோட மாடல் நம்பரும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இந்த டிஷ்வாஷரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து அமுக்கிட்டு நம்ம இந்த மோடு வந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்டென்சிவ் கடாய் 70°C வாட்டர் ஹீட் பண்ணி வாஷ் பண்ணும். 1 hour 30 minutes கிட்ட ரன் ஆகும். ரொம்ப ஹார்டான ஸ்ட்ரெயின்ஸ்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் இன்டென்சிவ் கடாயில் தான் வந்து போடணும். எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள்ங்கிறது உங்களோட பாத்திரத்தில் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு அழுக்கு கிடையாது, நம்மளுக்கு சீக்கிரமாக வாஷ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிளில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட்டோ. ஆட்டோவும் அதே மாதிரி தான், பட் 50°C வாட்டர் ஹீட் பண்ணி வாஷ் பண்ணும். இக்கோ அப்படிங்கிறது வந்துட்டு 65 to 60°C வந்துட்டு வாட்டர் வந்து ஹீட் பண்ணி வாஷ் பண்ணும். குயிக்குங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes தான் எடுத்துக்கும், பட் பாத்திரம் வந்து அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது. ப்ரீரின்ஸ் ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலையிலே வந்து உங்கள் தட்டெல்லாம் லோட் பண்ணிட்டீங்க, தட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரீரின்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 minutes போல் நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ஊற வச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இன்டென்சிவ் கடாயோ ஆட்டோவோ எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். டிஷ்வாஷரை ஓப்பன் பண்ண உடனேயே மேலே வந்துட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஆட்டோனா என்ன, எக்கோனா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு 2 sections வந்து இருக்கும். கீழே இருக்க செக்ஷன் வந்துட்டு பிளேட்ஸு, அப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய பாத்திரம் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. மேலே இருக்க செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்பூன்ஸ், கரண்டி, அப்புறம் குட்டி குட்டியான பாத்திரங்கள், டம்ளர் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். டிஷ்வாஷரில் வந்து பார்த்திங்கன்னா டப்பர்வேர் பிளாஸ்டிக் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். டப்பர்வேர் பிளாஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், அப்புறம் ஹை குவாலிட்டி கிளாஸ், செராமிக் பாத்திரங்கள் இது எல்லாமே வச்சுக்கலாம். எதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரம், காப்பர் பாட்டம் வச்ச பாத்திரம், அப்புறம் வுட்டு இது எதுவுமே வந்து வைக்கக்கூடாது. டிஷ்வாஷரில் வந்துட்டு பாத்திரம்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து இருக்குது. எல்லாத்தையுமே வந்து கவுத்தி கவுத்தி தான் வைக்கணும். அதே மாதிரி ஒரு பாத்திரம் மேலே இன்னொரு பாத்திரம் வந்து படாத மாதிரி வைக்கணும். அப்போ தான் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். நீங்கள் டிஷ்வாஷர் வாங்கும் போது உங்களோட பாத்திரங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு செராமிக் பிளேட்ஸ்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். பட் நான் வந்துட்டு எந்த செராமிக் பிளேட்ஸும் நான் வாங்கலை, என்கிட்ட இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப அடி பிடிச்ச பால் பாத்திரம், டீ பாத்திரம்லாம் வந்துட்டு அது அவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணாது. நம்ம ஒரு தடவை நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமே டிஷ்வாஷர் ஃப்ரெண்ட்லியாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா 100% வந்துட்டு நீங்கள் டிஷ்வாஷரே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கையில் எதுவுமே வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் நான் வந்து எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வச்சுருக்கேன். ஒரு சில பாத்திரங்கள்லாம் வந்துட்டு அலுமினியம்லாம் வச்சுருக்கனால எனக்கு வந்து 80% வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரிமைனிங் 20% வந்து நான் வந்து கையில் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் எனக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு டைம் தான் வந்து லோட் போடுற மாதிரி வருது. நைட் ஒரு 9:00 போட்டேன் அப்படின்னா 10:30 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறனால கரண்ட் பில் வந்து நிறையா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 200 rupees கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அடியில் இருக்கக்கூடிய ட்ரேக்கு கீழே வந்துட்டு ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அங்கே தான் வந்துட்டு சால்ட் வந்து லோட் பண்ணணும். டிஷ்வாஷரோட மந்த்லி மேஜர் செலவே வந்து பார்த்திங்கன்னா சால்ட் தான். வாட்டரோட ஹார்ட்னஸ் பொறுத்து சால்ட் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது டிசைட் ஆகும். மேக்ஸிமம் வந்து 2 kg சால்ட் அளவுக்கு வந்து தேவைப்படும். பாத்திரம் எப்பயுமே லோட் பண்ணும் போது நம்ம தட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் டஸ்ட்பினில் எடுத்து போட்டுட்டு தான் இதில் லோட் பண்ணணும். ஒருவேளை தப்பி தவறி ஒரு கருவேப்பிலையோ இல்லை ஏதோ ஒரு பச்சை மிளகாயோ உள்ளே போயிடுச்சுன்னா அந்த ஃபில்டரில் வந்து சேர்ந்து இருக்கும். ஸோ வாரத்தில் வந்து ஒரு 2 times எடுத்து அந்த ஃபில்டரை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். கீழே வந்து நான் சுற்றி விட்டேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன், அதில் தான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். மேலே இருக்கக்கூடிய ரேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ அது வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய பாத்திரங்கள், கீழே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணும்.
லோட் போடுறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு ஃபேனையுமே நம்ம கையால் சுற்றி விடணும். அது எந்த பாத்திரத்துலையுமே வந்து இடிக்கக்கூடாது. ஒருவேளை இடிச்சுது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுற்றுறதுக்கு. ஸோ அதனால் மிஷின் வந்து சீக்கிரமாகவே வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாத்திரம்லாம் லோட் பண்ணுறப்போ அந்த அடியில் இருக்கக்கூடிய லிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக தான் செய்யும். இது வந்து பாத்திரம் க்ளீன் பண்ணி வரும்போது கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்க இந்த ஒரு ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரின்சைடு வந்து ஊற்றணும். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாத்திரத்தில் இருக்க ஈரம்லாம் போய் நல்லா ட்ரையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரின்சைடு தான். பட் இது வந்து கம்பல்சரி கிடையாது. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பேஸில் தான் நம்ம டிட்டர்ஜென்ட் இல்லைன்னா டேப்லெட் எதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் ரொம்ப ரேட் கம்மி. இப்போ வந்து டேப்லெட்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது, பட் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. பிக்சர் வந்து சைடில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டேப்லெட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, நான் இப்போ டிட்டர்ஜென்ட் போட்டேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல டிட்டர்ஜென்ட்டுக்கு பதிலாக நீங்கள் டேப்லெட் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். டிஷ்வாஷருக்கு வந்து என்ன பிராண்டில் வந்துட்டு டிட்டர்ஜென்ட் வாங்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு கண்டிப்பாக ஃபினிஷை வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேங்க. ஃபினிஷோட டிட்டர்ஜென்ட் தான் நான் ஸ்டார்டிங்கில் வாங்கியிருந்தேன். அமேசானில் வந்துட்டு ரொம்ப ஒஸ்டான ரிவ்யூ தான் இருந்தது. பட் இருந்தாலும் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னனால வாங்கினேன். பட் அதில் வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் பேச்சஸாக வந்து பிளேட்லலாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபார்ச்சூன் வந்து வாங்கியிருக்கேன். ஃபார்ச்சூனோட டிட்டர்ஜென்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதெல்லாம் தவிர வந்து நீங்கள் டிஷ்வாஷர் இன்ஸ்டால் பண்ணுறப்போ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறவங்க வந்துட்டு வாட்டரோட ஹார்ட்னஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒருக்க டீஸ்கேலிங் பண்ணணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த க்ரீன் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து நான் கொட்டி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 கிலோ சால்ட் வந்து நான் லோட் பண்ணிவிட்டு மீதம் இவ்வளோ தான் வந்து இருக்குது. டிஷ்வாஷருக்குன்னு ஆக போகிற பெரிய செலவு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் நம்ம வந்து கண்டிப்பாக 2 கிலோ சால்ட் வந்து வாங்கியே ஆகணும். நான் வந்துட்டு ஃபார்ச்சூன் சால்ட்டு தான் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். அதுதான் 2 kg வந்து 220 rupees இருக்கிறதுலே அதுதான் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரின்சைடு வந்து அரௌண்ட் ஒரு 250 rupees கிட்டே இருக்கும். அது வந்துட்டு நம்ம ஒரு 3 மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்க வந்து வாங்கினா போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருக்க வாங்கினா போதும். 1 கிலோ பவுடர் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு பிஞ்ச் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு 6 மாதத்துக்கு தாராளமாக வரும். ஸோ மேஜர் செலவுன்னு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 30 tablets வந்துட்டு 300-400 கிட்டே வரும். ஒரு வாஷுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 1 tablet போடணும். பட் நான் வந்துட்டு டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்திரம்லாம் கழுவுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். மாவடப்பா வந்து நம்ம எப்படி வச்சோம், இப்போ வந்து எப்படி க்ளீன் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். டப்பர்வேர் பிளாஸ்டிக் வந்து நம்ம டிஷ்வாஷரில் தாராளமாக வைக்கலாம், அங்கே ஒன்றுமே ஆகாது. நம்ம வச்சுருந்த பிளேட்டு, டம்ளரு, பவுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. மிக்சி ஜாரில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கவுத்தி வைக்கிறனால அடியில் இருக்கக்கூடிய கப்பில் வந்துட்டு வாட்டர் கொஞ்சம் கலெக்ட் ஆகி இருக்கும். அதில் கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் பவுடர் கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதை எந்த பாத்திரத்துலையுமே படாமல் ஸ்லோவாக எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க அந்த தண்ணியை. ஸோ இதை தவிர வந்துட்டு வேறு எந்த டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து நான் ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் செக் பண்ணேன், 44,000 கிட்டே போட்டிருந்தாங்க. மேபி வந்து இந்த நியூ இயருக்கோ இல்லை பொங்கலுக்கோ வந்துட்டு ஆஃபர் போடுவாங்க, நீங்கள் அப்போ வாங்குறதுனா கூட வாங்கலாம். இந்த டிஷ்வாஷர் வந்துட்டு நான் வாங்கின ப்ரைஸுக்கு அதே ஆஃபரில் வந்து கிடைச்சாலோ, இல்லை இதை தவிர வேறு எந்தெந்த பொருளுக்கெல்லாம் ஆஃபர் வருது, சின்ன சின்ன காய்கறியிலேருந்து எதுனாலுமே இருக்கட்டும், ஃப்ரீ டெலிவரி இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி இதில் எதுவுமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. ஒருவேளை பெய்ட் ப்ரொமோஷன் இருந்தால் கூட நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.